மாலத்தீவிற்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்லும் பிரதமர் மோடி அங்கு இந்திய அரசு செலவில் அமைக்கப்பட்ட ராணுவ மையம் மற்றும் ரேடார் மையங்களை திறந்து வைக்கிறார். மாலத்தீவுகளுக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு கடற்புற ரேடார் கண்காணிப்பு மையத்தையும் ராணுவ பயிற்சி மையத்தையும் அந்நாட்டு அதிபர் சோலியுடன் இணைந்து துவக்கி வைக்க உள்ளார். அவை இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்டவையாகும். பிரதமராக இரண்டாவது முறை பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக மேற்கொள்ளும் வெளிநாட்டு பயணம் இதுவாகும். 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் மாலத்தீவு செல்வது இதுவே முதல் முறை. மேலும் மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் அரிய வாய்ப்பையும் வழங்கி பிரதமர் சோலி கௌரவித்துள்ளார். அத்துடன் மாலத்தீவில் வெளிநாட்டினருக்கு வழங்கும் உயரிய விருதான நிஷான் இசுதீன் என்ற விருதும் அவருக்கு வழங்கப்படுகிறது. மாலத்தீவிலிருந்து இலங்கைக்கு ஞாயிற்றுக்கிழமை செல்லும் பிரதமர் மோடி இலங்கையில் சில மணி நேரம் தங்குகிறார். அங்கு அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் மதிய உணவு அருந்தியும் இருநாட்டு உறவுகள், இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிந்தைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். 2015 மற்றும் 2017 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது முறையாக இலங்கை செல்கிறார் பிரதமர் மோடி. வெளிநாட்டு பயணம் தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், வரலாற்று ரீதியாகவும் கடல் பிராந்திய அண்டை நாடு என்ற வகையிலும் நீண்ட நெடிய தொடர்பு உண்டு என்றும், இலங்கை பயணம் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளார். பின்னர் ஞாயிற்றுக்கிழமை திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை பிரதமர் மோடி தரிசிக்கிறார்.